மறுசுழற்சி நீரை பயன்படுத்த 60% சென்னை மக்கள் தயாரா இருக்காங்களாம். இந்த தகவலை பத்தின விரிவான செய்தி தொகுப்பு தான் இப்ப நாம பார்க்க போறோம். சென்னை மற்றும் தமிழகத்தோட பல்வேறு பகுதிகளில் தண்ணீர் பஞ்சம் தலைவிரி தாடுதுங்க. பெரும்பாலான இடங்கள்ல நிலத்தடி நீர் மட்டம் அதல பாதாளத்துக்கு போயிடுச்சு. இதற்கிடையில சென்னையில அடுத்த ஆண்டு இறுதிக்குள்ள நிலத்தடி நீர் முழுவதுமே காலியாகிவிடும்னு நிதி ஆயோக் தகவல் தெரிவிச்சிருக்கு. இந்த நிலையில குடிநீர் தவிர்த்த மற்ற பயன்பாட்டுக்கு கழிவு நீரை மறுசுழற்சி செய்து பயன்படுத்த வேண்டும்னு பல்வேறு தரப்பினரும் கோரிக்கை விடுத்திருக்காங்க. இது தொடர்பான திட்டங்களை வகுக்க வேண்டும்னும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்திருக்காங்க. இதை உறுதிப்படுத்தும் வகையில சென்னையில வசிக்கும் 60% மக்கள் மறுசுழற்சி செய்யப்பட்ட நீரை பயன்படுத்த தயாரா இருக்கிறதா கருத்து தெரிவிச்சிருக்காங்க. அமெரிக்காவோட ராக்பெல்லர் நிறுவனத்தின் கீழ் செயல்படும் 100 ரெசிலியன்ட் செட்டில் என்ற அமைப்பு நடத்திய ஆய்வுல இந்த கருத்தை மக்கள் தெரிவிச்சிருக்காங்க. இந்த ஆய்வின்படி சென்னையில உள்ள 36% மக்கள் போர்வெல் மூலம் கிடைக்கும் நீரை பயன்படுத்திட்டு வரதா தெரிவிக்கப்பட்டிருக்கு. 30% மக்கள் குடிநீர் வாரியம் மூலம் கிடைக்கும் நீரையும் 21% மக்கள் தனியார் நிறுவனங்கள் மூலம் விற்பனை செய்யும் சுத்திகரிக்கப்பட்ட நீரையும் 17% மக்கள் தனியார் தண்ணீர் லாரிகள் மூலம் கிடைக்கும் நீரையும் 2% மக்கள் மறுசுழற்சி செய்யப்பட்ட நீரையும் பயன்படுத்துறாங்களாம். தண்ணீருக்கான கட்டணம் தொடர்பான கேள்விக்கு 60% மக்கள் சரியான கட்டணம் தான் வசூலிக்கப்படுதுன்னும், 16% மக்கள் கட்டணம் அதிகம்னும், 11% மக்கள் கட்டணம் குறைவுன்னும், 12% மக்கள் கட்டணம் மிக குறைவுன்னும் பதிலளிச்சிருக்காங்களாம். சுத்திகரிப்பு செய்யப்பட்ட நீரை பயன்படுத்தி கொண்டிருக்கிறீர்களா என்ற கேள்விக்கு 25% மக்கள் மட்டுமே ஆம் என்று பதிலளிச்சிருக்காங்களாம். 74% மக்கள் இல்லைன்னு தெரிவிச்சிருக்காங்களாம். மேலும் பிற்காலத்துல சுத்திகரிப்பு செய்யப்பட்ட நீரை பயன்படுத்துவீர்களா என்ற கேள்விக்கு 57% மக்கள் தயாரா இருக்கிறதா பதிலளிச்சிருக்காங்க. 43% மக்கள் தயார் இல்லைன்னு தெரிவிச்சிருக்காங்க. 24 மணி நேரமும் குடிநீர் விநியோகம் செஞ்சா அதுக்கு கட்டணம் செலுத்த தயாரா இருக்கிறதா 51% மக்களும் தயார் இல்லைன்னு 22% மக்களும் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. வாட்டர் மீட்டர் பொருத்தி பயன்படுத்தப்படும் நீருக்கு கட்டணம் வசூலிக்கும் கொள்கையை அறிவிச்சா 72% மக்கள் ஆதரவு அளிப்பதாகவும் 13% மக்கள் ஆதரவு இல்லைன்னு கருத்து தெரிவிச்சிருக்காங்க. மேலும் சுத்திகரிப்பு செய்யப்பட்டு விநியோகம் செய்யப்படும் நீருக்கு கட்டணம் செலுத்த தயாரா இருக்கிறதா 57% மக்களும் தயார் இல்லைன்னு 43% மக்களும் தெரிவிச்சிருக்காங்க. நீர் சுத்திகரிப்பு தொடர்பா அரசோட கொள்கைக்கு ஆதரவு அளிப்பதா 78% குடியிருப்பு வாசிகளும் 89% தொழிற்சாலைகளும் ஆதரவு தெரிவிச்சிருக்கிறதா இந்த ஆய்வறிக்கையில கூறப்பட்டிருக்கு. மேலும் தகவல் அறிய தினகரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.